தட்டடுக்குகள் எதிரொலிப்பு மூலம் தள விளைவு ஆக்கல் நிகழ்வின் அடிப்படையில் தட்டடுக்கள் உருவாக்கப்படுகின்றன. இப்போ எதிரொலிப்பு மூலம் தள விளைவை உருவாக்கலாம் என்ற நிகழ்வின் அடிப்படையில் தான் அந்த தட்டடுக்கள் அமைந்திருக்கு. சில படத்தில் காட்டியுள்ள பாரு என்னென்னா கண்ணாடி தகடு வந்து குறிப்பிடக்கூடிய சாய்த்திக்கப்பட்டுள்ளது. அதாவது கண்ணாடி தலைவர் கோணம் ஐபி அப்படின்னா அது சாய்த்திருக்கப்பட்ட கோணம் வந்து 90-ஐபியாக இருக்கணும். அப்போ ஐபிங்கிறது வந்து 56.3°னு வச்சுங்களேன். இது சாய்த்திருக்கப்பட்ட கோணம் வந்து 90-56.3°னு எவ்வளோ வருவீங்க? இது சாய்த்திருக்கப்பட்ட கோணம் வந்து 33.7° வரும் இந்த இடத்துல. இப்போது இந்த குழாய் நச்சுக்கு இணையாக வரும் தலை விளைவற்ற இது வந்துங்க குழாய் நச்சுக்கு இணையாக வருது. தலை விளைவற்ற வழி இந்த குழாய் நச்சுக்கு தான் குழாய். இது குழாய் நச்சுக்கு இணையாக வருது. இந்த தலை விளைவற்ற வழி கட்ட வந்து தட்டடி மீது விளை செய்யப்படும் பொழுது படுகோணம் வந்து அந்த கண்ணாடியின் உள் அந்த தலைவர் கோணத்துக்கு சமமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எழுதிக்கப்பட்ட காரானது முற்றிலும் தலைவற்ற வழியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைநிலைக்கு செங்குத்தாக உள்ள கதிர்கள் வந்து இந்த பக்கமும் தலை தளத்திற்கு இணையாக உள்ள கதிர்கள் வந்து இந்த பக்கமும் வருது. அப்போ படுதளத்திற்கு செங்குத்தான கதிர்கள் வந்து ஒவ்வொரு கண்ணாடி பரப்பிலும் எழுதிக்கப்படும். ஒவ்வொரு கண்ணாடி எழுதிக்கிறது நம்ம படத்தில் காட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தலை உலையா ஒளி தான் இந்த இருக்கு பாருங்க. இங்கே இதுக்கு இந்த செங்குத்து கூட தான் இந்த காட்டியிருக்கோம். இங்கே இப்போ இதை ஐப்பிங்கும் போது இந்த கூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது ஐபி தான். ஓகேவா? அந்த இடத்துல பாருங்கள் அந்த இடத்துல. அப்போது இது வந்து இந்த இடத்துல வந்து 90° இருக்கும் இந்த இடத்துல. இது ஐபி. அப்போ இது என்ன இருக்கும்? 90-ஐபியாக இருக்கும். அப்போ இந்த கண்ணாடி பரப்புக்கும் கண்ணாடி பரப்பு சாய்த்திருப்பட்டு கோணம் வந்து 90-ஐபி. இதான் நம்ம படத்தில் அந்த படத்தில் காட்டியிருக்கிறது. ஸோ பகுதி தலைவற்ற தலைவலை அடைந்த ஒளியை வந்து முழுவதும் தலைவலை அடைந்த ஒளியாக மாற்றுதலை வந்து புருஷ்டவதியின் அடிப்படையில் நம்ம தட்டெடுக்க செய்கிறது. அதாவது எழுப்பு மூலம் தலைவலை வாக்கல். இதில் ஒவ்வொன்று கடைபிடித்தது 90-ஐபி கோணத்தில் உள்ளவாறு பல கண்ணாடி தட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடிக்கப்பட்டிருக்கிற படத்தில் பார்க்குறோம். இப்போ தட்டுகள் மீது ஐபி கோணத்தில் ஒழிக்க விழும்பொழுது அமைப்பு என்னது மூலமாக நமக்கு எழுக்கப்பட்ட காரானது தலைவலை ஒற்று ஒளியாக இருக்கிறது என்பதை நம்ம உணரலாம். தலைவலி அற்ற ஒளி செல்லும் பொழுது வளரடைந்த ஒளியில் பரப்பிற்கு இணையாக உள்ள அதிர்வுகள் வந்து அடுத்தடுத்த தட்டுகளில் மேலும் எழுப்படைகின்றன. இதன் மூலம் தான் என்னென்னா எழுப்படைந்த கதிரும் விளையடைந்த கதிரும் முழுவதும் தலைவலை அடையுது. எழுப்படைந்த கதிரும் அதே மாதிரி என்னது விலகலடைந்த கதிரும் முழுவதும் தலைவலை அடைந்த வழியாக இருக்குது. ஏன்னா இதே ஒரே ஒரு அதிர்வு தான் இருக்குது. இதே ஒரே ஒரு அதிர்வாக இருக்குது. இது தாளிந்தளத்துக்கு இணையான அதிர்வுகள் இருக்குது. தாளிந்தளத்துக்கு செங்குத்தான அதிர்வுகள் இருக்குது. நன்றி.